ஹலோ வியூவர்ஸ், இந்த வீடியோல தரமான டாப் 5 பெஸ்ட் கொரியன் டிடெக்டிவ் மூவிஸ்க்கான லிஸ்ட் பார்ப்போம். லிஸ்ட்ல இருக்க எல்லா மூவிஸுமே மஸ்ட் வாட்சான மூவிஸ் தான். சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இந்த லிஸ்ட்ல இருக்க மூவிஸ் எதுவுமே தமிழ்ல இல்ல, கொரியன்ல தான் இருக்கு. பார்க்கணும்னா சப்டைட்டில் டவுன்லோட் பண்ணி பாத்துக்கோங்க. இது உங்க டெஃப் வாட்ச், நாங்க ராகுல். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம லிஸ்ட்ல அஞ்சாவது இடத்துல இருக்க மூவி 2015 ரிலீஸ் ஆன த கிளாசிஃபைட் ஃபைல். இந்த படத்தோட அட்டாக் குவாக்கிங் டேக். இந்த படத்தோட கதை என்னன்னா, ஒரு மிகப்பெரிய பிசினஸ் மேனோட சின்ன பொண்ணை யாரோ ஒரு மர்ம நபர் கடத்திட்டு போயிடுறான். இந்த கேஸ டிடெக்டிவ் ஆன படத்தோட ஹீரோ எடுத்து விசாரிக்க ஸ்டார்ட் பண்றாரு. நார்மலா ஒரு குழந்தைய யாராவது கடத்திட்டாங்கன்னா அன்னைக்கு நைட்டுக்குள்ள அந்த கிட்னாப்பர் கால் பண்ணி எனக்கு இவ்வளவு அமௌண்ட் வேணும், அப்பதான் குழந்தைய விடுவேன்னு சொல்லுவான். ஆனா இவங்களுக்கு ரொம்ப நாள் ஆகியும் அந்த மாதிரி கால் எதுவுமே வரல. இதுக்கு நடுவில் அந்த பொண்ணோட அம்மா ஒரு ஜோசிக்காரரை பார்த்து நடந்ததெல்லாம் சொல்றாங்க. அதுக்கு அவர் கடத்தினதுல இருந்து 15வது நாள் உங்களுக்கு கால் வரும்னு சொல்றாரு. அதே மாதிரி அவங்களுக்கு காலும் வருது. இதுக்கப்புறம் இவர்கிட்ட ஏதோ சக்தி இருக்குதுன்னு அந்த ஜோசிகார் சொல்றதெல்லாம் கேட்டு ஹீரோ அந்த பொண்ணை கண்டுபிடிக்க ட்ரை பண்றாரு. இறுதியா ஹீரோ அந்த பொண்ணை கடத்தினது யாருன்னு கண்டுபிடிச்சாரா இல்லையா அப்படிங்கிற சொல்ற மூவி தான் இந்த கிளாசிஃபைட் ஃபைல். 1978 பூசான்ல நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை அடிப்படையை வச்சுதான் இந்த படத்தை எடுத்திருக்காங்க. சவுத் கொரியாவோட தலைச்சிறந்த ரெண்டு ஆக்டர்ஸ் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. ரெண்டு பேருமே அட்டகாசமா நடிச்சிருக்காங்க. ஒரு செமையான மூவி. இந்த படத்தை இது வரைக்கும் நீங்க பாக்கலாம், மிஸ் பண்ணாம பாத்துருங்க. நம்ம லிஸ்ட்ல ஃபோர்த் இடத்துல இருக்க மூவி 2009 ரிலீஸ் ஆன பிரைவேட் ஐ. இந்த படத்தோட டைரக்டர் பார்ட் டேமன். இந்த படத்தோட கதை என்னன்னா, ஒரு காட்டுக்குள்ள யாரோ ஒரு மர்ம நபரால் கொலை செய்யப்பட்ட பாடி ஒன்னு காமிக்கிறாங்க. கொஞ்ச சீன்ஸ்க்கு அப்புறம் தான் தெரியுது அது ஒரு மினிஸ்டரோட பையனும். அந்த கில்லரை கண்டுபிடிக்கிறவங்களுக்கு பல்கா அமௌண்ட்டும் தரதா சொல்றாங்க. அந்த கில்லர் யாருன்னு கண்டுபிடிச்சு இந்த கேஸ் சால்வ் பண்றதுக்காக படத்தோட ஹீரோ கடத்தல இறங்குறாரு. இதுக்கப்புறம் ஹீரோ அந்த கில்லர் யாருன்னு கண்டுபிடிச்சாரா இல்லையா அப்படிங்கிற சொல்ற மூவி தான் இந்த பிரைவேட் ஐ. இந்த படத்தோட ஸ்டோரி லைன் 1910 நடக்க மாதிரி தான் அமைச்சிருக்காங்க. இது ஒரு பீரியட் பிலிம்ங்கிறதுனால எல்லா விஷயத்தையுமே பார்த்து பார்த்து தான் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளேவும் கிளைமாக்ஸ் ட்விஸ்டும் தான் படத்தோட மிகப்பெரிய பாசிட்டிவா அமைஞ்சிருக்கு. ஷெர்லாக் ஹோம்ஸ் ஸ்டைல் ஒரு டிடெக்டிவ் மூவி, சோ டோன்ட் மிஸ் இட். நம்ம லிஸ்ட்ல தேர்ட் இடத்துல இருக்க மூவி 2018 ரிலீஸ் ஆன டார்க் ஃபிகர் ஆஃப் கிரைம். இந்த படத்தோட டேரக்டர் கிம் டேங் யூன். இந்த படத்தோட ஸ்டார்டிங்ல சைக்கோ கில்லர் ஒருத்தன் சில உண்மைகளை சொல்றேன்னு டிடெக்டிவான ஹீரோவை ஒரு ஹோட்டல்ல மீட் பண்றான். பேசிட்டு இருக்கும்போது இவன் அவனோட கேர்ள் ஃபிரெண்டே கொண்டுட்டான்னு அந்த சைக்கோவை போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்றாங்க. ஜெயில இருந்து ஒரு நாள் ஹீரோ கால் பண்ணி, நான் இந்த ஒரு கொலையை மட்டும் பண்ணல, இந்த ஒரு கொலையோட சேர்த்து மொத்தம் 7 கொலையை பண்ணிருக்கேன்னு லிஸ்டும் கொடுக்குறான். இவன் உண்மையாவே சொல்றானா இல்ல நம்ம கூட விளையாடுறானுங்கிற குழப்பத்திலே ஹீரோ இதை இன்வெஸ்டிகேட் பண்றாரு. இதுக்கப்புறம் அந்த சைக்கோ கில்லர் சொன்னது உண்மையா இல்லையா அப்படிங்கறதையும், அப்படியே உண்மையா இருந்தாலும் ஹீரோ இன்வெஸ்டிகேஷன்ல என்னென்ன மர்மத்தெல்லாம் கண்டுபிடிக்கிறாரு அப்படிங்கிற சொல்ற மூவி தான் அந்த டார்க் ஃபிகர் ஆஃப் கிரைம். 2007 பூசான்ல நடந்த தொடர்கொலியை பேஸ் பண்ணி தான் இந்த படத்தை எடுத்திருக்காங்க. படத்தோட ஸ்கிரீன் பிளேவை எந்த ஒரு இடத்துலயும் கன்ஃபியூஸ் ஆகாத மாதிரி நீட்டாவும் இன்ட்ரெஸ்டிங்காவும் பண்ணிருக்காங்க. படத்துல சைக்கோ கேரக்டர் நடிச்சிருக்க ஜூஜிகுனோட ஆக்டிங் வேற லெவல் இருந்துச்சு. ஹீரோவும் செமையாத நடிச்சிருக்காரு, ஆனா அவரை விட ஜூஜிகுன் ஒரு படி மேல நடிச்சிருக்காரு. ஒரு எக்ஸலண்டான சீட்டஸ் த்ரில்லர். சோ பாக்காதவங்க மிஸ் பண்ணாம பாத்துருங்க. நம்ம லிஸ்ட்ல செகண்ட் இடத்துல இருக்க மூவி 2019 ரிலீஸ் ஆன எக்ஸ்ட்ரீம் ஜாப். இந்த படத்தோட டேரக்டர் லீ பியாங் ஹியான். இந்த படத்தோட கதை என்னன்னா, நார்கோட்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல கோன ஒருத்தர் டிடெக்டிவா இருக்காரு. இவரு கூட 4 பேர் இருக்காங்க. இவங்க 5 பேருமே சரியான டமி பீஸுங்க. ஒரு வேலையை கூட உருப்படியா பண்ணாம ஹையர் ஆபீசர் கிட்ட அசிங்க அசிங்கமா திட்டு வாங்குவாங்க. இப்படி இருக்கும் போது ஒரு நாள் இவங்களுக்கு அங்க இருக்க ஒரு ட்ரக் லார்டுக்கு எதிராக எவிடன்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி அவனை அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு ஒரு மிஷன் கொடுக்குறாங்க. இதுக்கப்புறம் அந்த 5 பேரும் அந்த ட்ரக் லார்ட அரெஸ்ட் பண்ணி நாங்க வெத்து இல்ல கெத்துன்னு நிரூபிச்சாங்களா இல்லையா அப்படிங்கிற சொல்ற மூவி தான் இந்த எக்ஸ்ட்ரீம் ஜாப். படத்தோட மிகப்பெரிய பாசிட்டிவ் இவங்க வச்ச காமெடி சீன்ஸ் தான் சொல்லணும். சிரிச்சு சிரிச்சு வயிறு வழியே வர அளவுக்கு பல காமெடி சீன்ஸ் இந்த படத்துல இருக்கு. அதோட கிளைமேக்ஸ்ல வர அன்எக்ஸ்பெக்டட் ட்விஸ்ட், அந்த சீன்லாம் சரியான குஸ்பம்ஸா இருக்கும். இந்த படம் தான் சவுத் கொரியன் வரலாற்றிலே அதிகமா பார்த்தவங்களோட லிஸ்ட்ல செகண்ட் இடத்தை பிடிச்சிருக்கு. 2 மணி நேரம் உங்களை என்டர்டைன்மெண்ட் பண்ற ஒரு அருமையான படம். சோ டோன்ட் மிஸ் இட். நம்ம லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்க மாதிரி 2012 ரிலீஸ் ஆன கன்ஃபஷன் ஆஃப் மர்டர். இந்த படத்தோட டேரக்டர் ஜங் பியாங்கில். இந்த படத்தோட கதை என்னன்னா, 17 வருஷத்துக்கு முன்னாடி தொடர்ச்சியா கொலைகள் நடக்குது. அந்த சீரியல் கில்லர் யாருன்னு டிடெக்டிவான ஹீரோ கண்டுபிடிக்க எவ்வளவு முயற்சி பண்றாரு, ஆனா அவரால் கண்டுபிடிக்கவே முடியல. கொரியனோட லா படி ஒரு கேஸோட குற்றவாளியை 15 வருஷத்துக்குள்ள கண்டுபிடிக்கணும். அப்படி 15 வருஷத்துக்குள்ள கண்டுபிடிக்கலனா அந்த கேஸை க்ளோஸ் பண்ணிடணும். கேஸை க்ளோஸ் பண்ணதுக்கு அப்புறம் அவனே வந்து நான் தான் கொலைகாரன் சொன்னாலும் அவனை அரெஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு லா இருக்கு. அந்த தைரியத்துல தான் 17 வருஷம் கழிச்சு ஐ எம் த மர்டரர் அப்படிங்கிற புக்கை அந்த சீரியல் கில்லர் பப்ளிஷ் பண்றான். அதுல இருந்து அவனுக்கு ஃபேன்ஸ்ல உருவாகி கில்லர்ல இருந்து செலிபிரிட்டி ஆயிடுறான். இந்த விஷயத்த ஹீரோவால கொஞ்சம் கூட பொறுத்துக்க முடியல. இதுக்கப்புறம் இந்த ஸ்டோரியில் நடந்த சுவாரஸ்யமான சம்பவத்தை சொல்ற மூவி தான் இந்த கன்ஃபஷன் ஆஃப் மர்டர். படத்துல ஏகப்பட்ட சேசிங் சீன்ஸ் இருக்கு. அது எல்லாமே ஸ்கிரீன்ல பாக்குறதுக்கு வேற லெவல்ல இருக்கும். இதேன பிரமாதம் இதையே தூக்கி சாப்பிட்ற அளவுக்கு வெறித்தனமான டெஸ்ட் ஒன்று கிளைமேக்ஸ்ல இருக்கு. இந்த படம் ஒரு ஹைலி ரெக்கமெண்டட். சோ பார்க்காதவங்க மிஸ் பண்ணாம பாத்துருங்க. அவ்வளவுதான் வீடியோட எண்டிங் மட்டும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம எபிக் ஃபிலிம்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.